வணக்கம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கான சித்திரை மாத பலன்கள் பிலவ வருடத்தின் முதல் மாதம் சித்திரை மாதம் புனர்பூச நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரத்தின் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் இவற்றில் பிறந்த கடகராசிக்காரர்களே வருகிற பிலவ வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை இந்த பதிவிலே பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பதிவேற்ற ஒவ்வொரு பதிவும் உங்களை உடன் வந்து சேரும் முதல்ல சித்திரை மாதத்தோட கிரகங்களை இப்போ நம்ம பார்ப்போம் உங்கள் ராசிக்கு அதிபதி அதாவது ராசிநாதன் சந்திரன் அவர் வந்து இந்த மாதம் பிறக்கிற அன்னைக்கு சுக்கிரன் நட்சத்திரமான பரணியில் இருக்கிறார் அதாவது சந்திரன் வந்து மேஷராசியில் இருக்கிறார் இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ளே பன்னெண்டு ராசியையும் இந்த சந்திரன் வந்து சுற்றி வந்துடுவார் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்கும்போது தினசரி பலன்களில் மாறுபாடு இருக்கும் நாம் அங்கே குறிப்பிடுறது மாத பலன் அப்படின்றதுனால சந்திரனோட நிலையை நாம் கணக்கில் எடுத்துக்கல அதனால் மற்ற கிரகங்களோட நிலையை பார்ப்போம் இப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் கேது இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்ப்போம் இப்போ ஒரு ஜாதகருக்கு அஞ்சாம் வீடுன்னு சொன்னோம்னா அதை பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த அஞ்சில் கேது இருக்க காலத்தில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து பிரிஞ்சு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பிரிஞ்சு வாழ சண்டை போடுறதுன்னு இல்லை நீங்கள் ஒரு ஊரில் இருக்கலாம் அவங்க ஒரு ஊரில் இருக்கலாம் ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்கள் கூடவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால உங்களுக்கோ இல்லை உங்களுக்கால் அவங்களுக்கோ ஒரு பிரச்சனை ஏற்படும் ரெண்டு பேராலையும் ஒத்து போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஒருவேளை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணாலும் அவங்களோட உடல்நலம் கடக கடகராசியில் பிறந்தவங்களுக்கு விருச்சகராசியில் கேது இருக்கிற காலம் வரை அவங்களுக்கு வந்து அடிவயிறு மற்றும் மர்மஸ்தானம் இந்த மாதிரி இடத்துல ஏதாவது வலி வேதனை அறுந்து அவங்களுக்கு தொல்லப்பட்டீங்க தான் இருக்கும் இந்த அஞ்சாம் வீட்டில் கேது இருக்க காலம் வரையில் இவங்களுக்கு வித்தியாசமான வினோதமான அனுபவங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க பார்த்திங்கன்னா எளிதில் உணர்ச்சி வசப்படுவாங்க அதனால் சில இழப்புகளையும் இவங்க சந்திப்பாங்க அடுத்ததாக இந்த கடகராசிக்கு ஏழாம் வீட்டில் சனி இருக்கிறார் அந்த ஏழாம் வீடு வந்து மகரம் அங்கே வந்து சனி வந்து ஆட்சி பெற்று இருக்கிறார் பொதுவாக ஏழில் சனி இருந்தால் மனைவியோட உடல் நல பாதிப்பு ஏற்படும் ட்ராவல்லாம் பண்ணும்போது பல தொல்லைலாம் ஏற்படும் கூட்டணி வச்சு தொழில் செய்கிறவங்களுக்கு சில சிரமங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஏழாம் வீட்டில் சனி இருப்பது அவ்வளோ தொல்லை தர விஷயமா அப்படின்னு கேட்கலாம் பொதுவாக பாவ கிரகங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டோட காரகத்தை அவங்கள கெடுத்துவிடும் ஆனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழாம் வீட்டில் சனி வந்து ஆட்சியாக இருக்கிறார் அதனால் தொல்லைகள்ன்றது இருக்கும் ஆனால் சொல்லும்படியாக இருக்காது இது சின்ன சின்ன தொல்லையாக இருக்கும் சனி லேசான அளவு பாதிப்பை கொடுப்பார் இந்த காலத்தில் சின்ன சின்ன தொல்லைன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வண்டியில் பிரச்சனை வரும் இல்லை கார் மாதிரி பெருசாக வாகனம் வச்சுருந்திங்கன்னா அதில் பிரச்சனை வரலாம் வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் வீட்டில் டேப் ஒழுகும் இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் பிரச்சனை ஏதோ ஒரு வகையில் வீட்டில் எப்போவுமே ஒரு பிரச்சனை தொடர்ந்து இருக்கும் உங்களோட தாயாரும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் இருக்கும் ஒன்றுங்க இந்த சனி வந்து உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறாரு அப்படி பார்க்குறதுனால மனசளவுலேயும் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது உடல் அளவுலேயும் ஒரு சோர்ந்து போன நிலை இருக்கும் இந்த உங்களோட அப்பாவும் உங்களுக்கு இந்த காலத்தில் ஒரு ஆதரவாக இருக்க மாட்டார் நமக்கு என்னென்னு இருப்பார் இந்த சித்திரை மாதம் பூரா சனி ஆட்சியாக இருக்கிறதுனால இந்த தொல்லைலாம் இருக்குன்னு சொன்னாலும் அந்த தொல்லைகளோட அளவு வந்து மிக மிக குறவாக தான் இருக்கும் அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த சனியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஓரளவுக்கு அதாவது ரொம்ப ரொம்ப குறைவான அளவில் இந்த சனி உங்களுக்கு தொல்லை கொடுப்பார் சரிங்க அடுத்ததாக குருவோட நிலமையே பார்ப்போங்க இந்த சித்திரை மாதத்தில் குரு வந்து அதிசாரம் பெற்று கும்பராசிக்கு போயிருக்கிறாருங்க இந்த கும்பராசின்றது உங்களுக்கு எட்டாம் வீடாகுதுங்க இந்த காலத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப அலைச்சலாக இருக்குங்க ஒரு சோர்வான தான் நீங்கள் இருப்பீங்க பணம் எப்படி தான் உங்களுக்கு கரையுதுன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டமே இல்லாத நிலை வந்து இருக்கும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் துன்பம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா குரு ராசிக்கு எட்டில் இருக்கிறதுனால கெடுதல் மட்டும்தான் சே செய்வாரா அப்படின்னு கேட்கலாம் கிரகங்கள்லேயே முழு சுபர்ன்றது குருவை தங்க சொல்லுது அப்போ முழு சுபர் எட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாருன்னா அந்த எட்டாம் வீட்டை வலுவாக்குவாருங்க எட்டாம் வீடு ஆயிலை குறிக்கிது இல்லைங்களா அதனால் உங்கள் ஆயிலுக்கு எந்த குறைவும் ஏற்படாமல் அந்த குரு பார்த்துக்குவார் இந்த குரு எட்டாம் வீட்டிலேருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு நான்காம் வீடு பன்னெண்டாம் வீடு ஆகிய மூன்று வீடுகளையும் பார்க்குறாரு இப்படி பார்க்கறதுனால எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவு தருவாருங்க அப்படி வர அந்த பண வரவு கூட ஒரு தவறான வழியில் வந்ததாக இருக்காது அது ரொம்ப ரொம்ப நேர்மையான வழியில் வந்ததாக இருக்கும் இந்த குருவோட பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாக இருக்குங்க இந்த காலத்தில் அதாவது அதிசார குரு காலம் இந்த காலத்தில் காரியங்கள்லாம் குடும்பத்தில் ஏதாவது நடக்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அதிகமாகும் பணத்தட்டுப்பாடு இதுவரை உங்களுக்கு இருந்திருக்கும் அது இப்போ நீங்கள் போகுது நீங்கள் வாயை திறந்து நல்ல வார்த்தை சொன்னீங்கன்னா அது நிச்சயமாக நடக்கும் ஆனால் கெட்ட வார்த்தை சொன்னிங்கன்னா அது நடக்காது அதனால் எப்போ பேசுனாலும் நல்ல விஷயத்தையே பேசுங்க அது நிச்சயமாக நடக்கும் நீங்கள் நல்ல வார்த்தை சொல்கிறது பழிச்சிடுதுன்னா மற்றவங்க அவங்கள வந்து பாராட்டுவாங்க வீடு கட்டலாமா இல்லை வீடு வாங்கலாமா இந்த மாதிரி ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் ஆனால் திடீர்னு ஒரு முடிவை நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க எப்போ இந்த அதிசார குரு காலத்தில் இப்போ அதிசார குருன்றது வெறும் சித்திரை மாதத்துக்கு மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு அது தொடருது அது எப்போ வேணாலும் நீங்கள் அந்த முடிவை எடுப்பீங்க இந்த குரு கும்பத்தில் இருக்கிற காலத்திலே உங்களுக்கு தேவையான வீட்டை வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடுவீங்க இல்லை வாங்கி முடிச்சிடுங்க இப்போ நீங்களே வந்து படிக்கிற வயசில் உள்ள ஒரு மாணவராக இருந்தீங்கன்னு வச்சிங்க இந்த டைமில் உங்களுக்கு கல்வியில் நல்ல சிறப்பு உண்டாகுங்க உங்களோட படிப்பில் நீங்கள் ஒரு சாதனையாளராக இருப்பீங்க இந்த குருவோட பார்வை உங்கள் தாயார் ஸ்தானமான சுகஸ்தானத்தில் விடுறதுனால உங்கள் தாயாரோட உடல்நிலை இப்போ நல்லா இருக்குங்க இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா இதுவரையிலும் உங்கள் தாயார் உங்களுக்கு ஆதரவாக இருந்திருக்க மாட்டாங்க இப்போ இந்த அதிசார பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்கள் தாயார் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க நீங்கள் சொல்கிறது அவங்க கேட்பாங்க அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஏதாவது உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் இப்போ ஃப்ரீயாகிடும் இப்போ குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பணத்தை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு அவர் செல செலவையும் கொடுப்பாருங்க எப்படிப்பட்ட செலவுலாம் அவர் கொடுப்பார் தெரியுமா பெரும்பாலும் குரு கொடுக்குற செலவு எல்லாமே சுப செலவுகளாக தாங்க இருக்கும் உங்களை பொறுத்தவரை வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி குவிப்பீங்க இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கு தேவையான ஆடை ஆபரணம் இல்லை வாகனங்கள் ஏதோ ஒன்று அந்த மாதிரி வீட்டுக்கோ வீட்டில் உள்ளவங்களுக்கோ தேவையான பொருள்லாம் இந்த டைமில் நீங்கள் வாங்குவீங்க இல்லை வண்டி வாகனம்லாம் வாங்குவீங்க ஏதோ ஒரு வகையில் உங்கள் பணம் நல்ல விஷயத்துக்கு செலவாகும் பொதுவாக இந்த மாதத்தில் உங்கள் வீடு சம்பந்தமான கனவா கனவு வந்து நனவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்ததாக புதனை பார்ப்போங்க புதன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு மற்றும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு உரிய வருங்க இந்த சித்திரை மாதத்தோட மூணாம் தேதி வரையிலும் புதன் வந்து ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு சித்திரை மாதம் பதினேழாம் தேதி மேஷத்திலும் பதினேழாம் தேதிக்கு மேலே ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் போகிறாருங்க சித்திரை மாதம் தேதி வரை புதன் உங்களுக்கு தடை தாமதங்களை தாங்க தருவார் அவர் உங்களுக்கு சாதகமான பலனை தரமாட்டார் இந்த மூணாம் தேதிக்கு பிறகு புதன் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒலி ஏற்ற போகிறார் இந்த காலத்தில் நீங்கள் பச்சை கலர் அதாவது ப பச்சை நிறம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா புதன் உங்களுக்கு உயர்வான பலன்களை தான் தரப்போகிறார் ஆசிரியர் கணக்கர் ஆடிட்டர் இந்த மாதிரி கணக்கு சம்பந்தமான தொழில் செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்க இவங்கள்லாம் வந்து இந்த காலத்தில் ஏற்றமடைவாங்க அவங்க வந்து கடகராசியாரும் தகுந்த தசாபுத்தியும் நடந்ததுன்னா அவங்களுக்கு நிச்சயமாக ஏற்றாக இருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கரனுங்க சித்திரை மாதம் ஆரம்பம் முதல் இருபத்தொன்னாந்தேதி வரை சுக்கரன் வந்து மேஷத்தில் இருப்பாருங்க மேஷன்றது உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடுங்க சித்திரை மாதம் இருபத்தொன்னாந்தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டான ரிஷபத்துக்கு வந்து சுக்கரன் போகிறார் சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் வீட்டுக்கும் பதினொன்றாம் வீட்டுக்கும் உரியவர் அவர் இந்த மாதத்தோட கடைசி பத்து நாளில் அவர் ஆட்சி பெறுறதுனால அந்த காலத்தில் உங்களுக்கு சுகங்களுக்கு குறைவே இருக்காதுங்க இப்போ இந்த காலத்தில் நீங்கள் காரு ஸ்கூட்ரு இந்த மாதிரி வாகனங்கள்லாம் வாங்கணும்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்ததுன்னா நீங்கள் நிச்சயமாக வாங்குவீங்க ஆடம்பர வாழ்க்கையை இந்த மாதத்தோட கடைசி வாரத்தில் நீங்கள் வாழ்வீங்க நீங்கள் புதுசாக வீடு வாங்குகிற காலம்னு பார்த்தா இதுவாக கூட இருக்கலாம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடை அணிகிறது உடை அணிகிறதுல ஒரு நவநாகரிகளுக்கும் விதவிதமான ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்விங்க குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவுங்க மாதத்தோட ஆரம்பத்தில் தான் சுக்ரன் கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலையில் இருப்பார தவிர சித்திரை மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து உங்கள் குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியான குடும்பமாக மாற்றுவார் அடுத்ததாக சூரியனை பார்க்கும்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் வீடான சிம்ம ராசிக்கு உரியவருங்க சூரியா அவர் வந்து உங்கள் ராசிக்கு பத்தாம் வீட்டில் உச்சம் பெற்று இந்த மாதம் முழுக்க இருக்க போகிறாரு இப்போ இரண்டாம் அதிபதி இல்லையா அவரு இரண்டாம் இடம்னா தனம்னு சொல்லுவாங்க தனம்னா பணம்னு எடுத்துக்கலாம் அவர் வந்து உச்சம் பெற்று பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் வந்து நிறையா பணம் வரப்போகுது இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சு கூட இந்த காலத்தில் ஒரு அதிகாரம் நிறைந்ததாக உங்கள் பேச்சு இருக்கும் ஒரு கம்பீரமானதா உங்கள் பேச்சு இருக்கும் அது நிலையான பேச்சாகவும் இருக்கும் மாறி மாறிலாம் நீங்கள் இந்த காலத்தில் பேச முடியாதுங்க இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து பேசுகிற துணிவு மற்றவங்களுக்கு இருக்காதுங்க இதுவரை உங்கள் குடும்பம் வந்து ஒரு தள்ளாடிய நிலைமையில் இருந்திருந்தா கூட இப்போ வந்து உங்கள் குடும்பம் நிமிந்து நிற்கிறதுன ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க உங்களை யாராவது ஏளனமாக பேசியிருந்தாங்கன்னா அவங்களாம் இப்போ வாய்மூடி மௌனமாக ஆகிடுவாங்க இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாருங்க ஒரு முக்கியமான விவகாரத்தில் நீங்கள் ஈடுபடுறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்குதுங்க இப்போ சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து தான் மேஷத்தில் இருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு கலைத்துறை மூலம் இல்லை வாகனம் மூலம் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க போகுதுங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தா இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களாக தான் கொடுக்க போகிறாருங்க அடுத்ததாக ராகுங்க ராகு வந்து உங்கள் ராசிக்கு பதினோராண்டு ரிஷபத்தில் உச்சம் பெற்று இருக்கிறாருங்க உங்களுக்கு கேது சாதகமாக இல்லைங்க ஆனால் ராகு அதுக்கு நேர்மாறாக உங்களை உயர்த்தக்கூடிய இடமான பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுகள் இங்கேருந்துலாம் உங்களுக்கு பண வரவு கிடைக்கப் போகுதுங்க அதேமாரி மாற்று இனத்தவர் மாற்று மதத்தவர் இந்த மாதிரி ஆட்கள் நண்பர்களாகவோ வேறு வேறு வகையிலோ அவங்களாலேயும் உங்களுக்கு ஒரு பண வரவு கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைய போகிறீங்க இந்த பதினொன்றில் ராகு இருக்கிற காலத்தில் நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரபலமான ஆளாக மாறிடுவீங்க ஆனால் என்னென்னா உங்களுக்கு காதில் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க மற்றபடி பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இந்த பதினோராம் வீடுங்க அடுத்ததாக செவ்வாய்ங்க இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க பன்னிரெண்டாம் வீடுன்னு பார்த்திங்கன்னா விரைஸ்தானங்க இந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு அஞ்சாம் வீடு மொத்தம் மற்றும் பத்தாம் வீட்டுக்கு அவர் உரியவருங்க அஞ்சாம் வீடுன்றதை திரிகோணம்னு சொல்லுவாங்க பத்தாம் வீடுன்றத கேந்திரன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு காரகராக மாற்றாருங்க உங்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகவே ஒரு கிரகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரருக்கு அதை செவ்வாய் தாங்க செய்யணுங்க ஆனால் அவர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காத ஒரு ஆள் புதனுங்க அவரோட வீட்டில் இருக்காருங்க இப்போ செவ்வாய் பன்னெண்டில் இருக்கிறாரு அப்போ என்ன ஆகும்னா பணம் செலவாகுங்க எப்படி செலவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு வாங்கணும் இல்லைன்னா நிலம் வாங்கணுங்க இந்த மாதிரி செலவு தாங்க உங்களுக்கு அவர் கொடுப்பார் அது யாருக்கு வீடு வாங்கணும் ஒன்று உங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கணும் இல்லது அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு வேறு ஏதாவது அவங்க விரும்புகிற சொத்துக்களை வாங்குறது மூலமாகவும் உங்களுக்கு பணம் செலவாகுங்க ஒன்று மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேங்க செவ்வாய் இந்த பன்னெண்டில் இருக்கிற காலத்தில் நீங்கள் நிச்சயமாக ஒரு அசைய சொத்தை உங்கள் பெயருக்கோ இல்லை உங்கள் பிள்ளைகளோட பெயருக்கோ பத்திரம் எழுதுவீங்க ஒட்டு மொத்தமாக பார்த்தா கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திரை மாதம் மிக மிக ஒரு சிறப்பான மாதமாக இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அவையனூர் ஆஸ்ட்ரோ நன்றி வணக்கம்